வணக்கம். அதாவது இந்த ஆயிலை நம்ம பயன்படுத்துறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தீமை கூட இதில் வந்து பார்க்க முடியல. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் வந்து இந்த லேப்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம், மக்களுக்கும் யூஸ் பண்ண கொடுத்துருக்கோம். இது வந்து என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத வந்து கொடுத்த அந்த லேப் ரிசல்ட்ஸையும் இதுலேயும் உள்ளது பார்த்தோம் அப்படின்னா, அதை வந்து மருத்துவ குணங்களாக நான் சொல்லிட்டு வரேன். புத்திக்கு வந்து தெளிவு உண்டு பண்ணுது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. நல்லா பிரிஸ்கர் இந்த ஆயில் நம்ம வந்து சாப்பாடு, குழம்பு, காய்கறி பதார்த்தங்கள், உணவு பதார்த்தங்கள், சமையலில் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா புத்திக்கு தெளிவு உண்டாகுது, கண் குளிர்ச்சி உண்டாகுதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அல்சர் வந்து சரியாகுது இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது. ரத்த பித்தம், அதாவது பித்தத்துடைய அளவு வந்து கம்மி பண்ணுது, அதாவது ப்ரெஷர் வந்து வரவிடாமல் இது ஸ்டாப் பண்ணுது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. பெரு நோயான குஷ்ட நோய்களுக்கு தோல் நோய்களை வரவிடாமல் பாதுகாக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. இது கரிஞ்சீரக சமையல் எண்ணெய், கரிஞ்சீரக சமையல் எண்ணெய் இது சளி சம்பந்தப்பட்ட நோய்கள் வரவிடாமல் பாதுகாக்கு. மூல நோயாளிகளுக்கு இது பயங்கர மருந்தாக இருக்கும். மூல நோயாளிகள் வந்து உணவுக்கும் பயன்படுத்திக்கிடலாம், அது போக வந்து மேல் தேய்ச்சியும் பிடிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து விரணங்கள், புண்கள் வந்து ஆற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த கரிஞ்சீரக சமையல் எண்ணெய்க்கு. அது போக என்னென்னா சூளை நோய்கள், சூளை நோய்கள் அப்படின்னா ஒரு பக்குவமாக மரத்து மரத்து போயிடும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூளை நோய்களுக்கு இது பெரிய பெரிய மருந்தாக இருக்குது. அப்புறம் ஜாயின்ட் பெயின்கள், அதாவது அங்கங்கே வலி வருதுல்ல, மூட்டு வலி அந்த மாதிரி வலிகளுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், சமையலுக்கு பயன்படுத்தினா போதும், நம்ம மேலே தேய்ச்சி குடிக்கலாம். இதில் வந்து அதாவது நம்ம நல்லெண்ணெய், தேங்காய்ண்ணெய், கடலெண்ணெய்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் தூக்கி சாப்பிட்றோம் இந்த கரிஞ்சீரக சமையல் எண்ணெய். அது போக என்னன்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து எல்லா வகையான தோல் நோய்களுக்கும் இது மாமருந்தாக இருக்குது. அதுக்கப்புறம் வாயில் வரக்கூடிய புண்ணுகள், அதாவது பல் கீழே வரக்கூடிய, அதாவது வந்து பல் ஈரல் கீழே வரக்கூடிய புண்களுக்கு வந்து இது மாமருந்தாக இருக்குது. அப்புறம் வந்து படர் தாமரை, வெளி பிரயோகமாக படர் தாமரைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும், இது கேட்கும். அப்புறம் சிறங்குக்கு கேட்கும். மயிரை வந்து, அதாவது தலை மயிரை வந்து அதிகமாக வளர்க்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மன மகிழ்ச்சியை உண்டாக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அது வணக்கம்.